நாட்டோவில் அங்கே வைக்கக்கூடிய நாடுகள்லாம் வாங்கப்பா ஒட்டு மொத்தமாக கிளம்பி வாங்க உயரமாக போர் புரியலாம் அப்படின்னு அமெரிக்கா கூட்டிருக்கக்கூடிய அந்த வேலை மொத்தம் 13 நாடுகளை சேர்ந்து 20,000 வீரர்கள் ஒன்றா சேர்ந்து ஒற்றை சிங்கத்துக்கு எதிராக போர் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. பார்ப்போம் ரஷ்யாவினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய நாட்டோ வீரர்களை சிதறடித்து ஓடவிடுமா ரஷ்யா, இல்லை அடுத்தடுத்து நாடுகளை கைப்பற்றி சோவியத் ரஷ்யா மாதிரியான பெரிய ஒரு புதியதொரு சகாப்தத்தை மீண்டும் உருவாக்கி காட்டுவாரா ரஷ்ய அதிபர் புட்டின்? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஸ்டீஃபன் பிரையன், ஃபார்மர் பென்டகன் ஆஃபீஸர், இவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், உக்ரைனுடைய அதிபராக இன்ன வரைக்கும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களே, உன்னுடைய நாட்டை விட்டு நீ ஓடிவிடு, கீவை விட்டு நீ வெளியில் ஓடலை அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் உடனே பிடிச்சிடுவார். ஸோ உக்ரைன் ரஷ்யாவினுடைய பகுதிக்குள் இணைக்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு வெளியாகும். அதனால் நாங்கள் ஏதாவது செஞ்சு உனைய காப்பாற்றிடுறோம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். கீவில் இருந்து அமெரிக்காவினுடைய துணையோட ஜெலன்ஸ்கி நாடு கடத்தப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு. இது ஒரு உரம் இருக்க. அப்போது ஜெலன்ஸ்கி யாருன்னா ஒரு காமெடியன். அந்த காமெடியனால் எவ்வளவு காலம் வந்து காலம் தள்ள முடியும் ஒரு ஹீரோவுக்கு முன்னாடி? அதுவும் மிகப்பெரிய அளவிலான ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் உளவுத்துறையவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, அவர் ஒரு உளவாளி அப்படிங்கும்போது அவருக்கு எதிராக நிற்க முடியுமா? அப்போ ஓட்டம் முடிச்சு தானே ஆகணும். ஸோ அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் அவர் போரிடக்கூடிய விதம் அப்படிங்கிறது, ஜெலன்ஸ்கி போரிடக்கூடிய விதத்தை பற்றியும் நம்ம சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை, அதை இங்கிலாந்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ரிசிஷனுக்கு என்ன சொல்கிறாரு, ஜெர்மன் நீங்கள் என்ன சும்மா தானே இருக்கீங்க, ஏன் உதவி பண்ணக்கூடாது நீங்கள் டாரஸ் ஏவுகணை கொடுத்து அப்படின்னு கைட் பண்ணுறாங்க. எவ்வளவுதாயா நாங்களே உதவி பண்ணுறது, ஜெர்மன் நீங்கள் தான் பார்த்து இது பண்ணுங்கள், யோ ஜிடிபியும் ரொம்ப படுத்து போச்சியா, நான் எங்கிட்டே உதவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி கையை விரித்து நிற்கும் போது, இல்லை இல்லை உங்கள்கிட்ட டாரஸுங்கிற ஏவுகணை இருக்குல்ல அதை மட்டும் கொடு, அதுக்கு அதை அது மட்டும் பண்ணு நீ போதும், நீ வந்து டாலர்ஸில் மில்லியன் நிறையா பணம்லாம் கொடுக்க வேண்டாம், ஏவுகணையை மட்டும் கொடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீயும் இருக்கீலப்பா நாட்டோவில் இருக்கீல, அப்பப்போ ஞாபகப்படுத்தணும்ல அதையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து ஏதாவது பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. யூகேவும் ஃப்ரான்ஸும் ஏற்கனவே ஆயுதங்கள் குடிச்சிருச்சு, ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், அதெல்லாம் வந்து கொடுத்து உதவி பண்ணோம் நாமெல்லாம், அதனால் வந்து போதும்பா நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ஸ்காரங்களும் சரி ஃப்ரெஞ்சு படை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நெப்போலியன் காலத்துலேருந்து ஆண்ட பரம்பரை ஆண்டபரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ராணி எலிசபெத், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு யூகேயில் இருக்கிறவங்க விரும்பவங்க பெருமை பொங்க பேசிக்கிறாங்க. ஆனாலும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு தீப்பிழம்பாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஜெலன்ஸ்கி, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் வந்து நம்முடைய ஜெலன்ஸ்கியினுடைய ரொம்ப நெருங்கிய கூட்டாளி. உக்ரைனில் ஒரு இராணுவ தளபதினு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவர் ஜெலன்ஸ்கி எதிராகவே பேசியிருக்காரு. எப்பா எதுக்கு இந்த போர் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கே நல்லா தெரியும் ரஷ்யாவை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு, சும்மா போயிட்டு நாட்டில் அங்கமாக போகிறேன் அங்கே போய் இங்கே இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுருப்பா, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரெண்டாவது எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகளே தப்பான கொள்கை, அது வந்து நம்முடைய நாட்டை உக்ரைனையே படுபாதகத்துக்கு தள்ளி போச்சு, இனிமேலாவது உஷாராக வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே அவரை போஸ்டிங்கிலேருந்து தூக்கிட்டு புதிய தளபதி ஒருத்தராக போட்டுக்கிட்டு இருக்காரு. கூடிய சிறைக்கில் வந்து இந்த இராணுவ தளபதி ஜெலன்ஸ்கி நாடு கடத்தப்பட்ட உடனே ஆட்சியவே கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பக்கம் அப்படி இருக்குது அப்படின்னா, சீன இராணுவ தளபதி ஒருத்தர் நம்முடைய மாலத்தீவினுடைய அதிபர் யார், மொய்சூர், அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நம்ம இந்த மாலத்தீவில் உங்கள் ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சிறப்பாக வந்து இராணுவ உதவி கொடுக்குறோம் அப்படின்னு. ஏப்பா அப்போ பெண்களுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை ஆண்களுக்கு மட்டும் இலவச பயிற்சியாக, அந்த பயிற்சியை வந்து சீனா வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது இது ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளோட 88 வீரர்களை வந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வெளியில் போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க மாலத்தீவு. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், கூட்டு இராணுவ பயிற்சிலாம் பண்ணோம். மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிற மேய தேர்தல் எல்லாமே வந்து இந்த மொய்சூக்கு எதிராக தான் வந்துச்சு, மக்களே இந்தியாவின் சார்பாக நிற்கிறாங்க. இப்போது யார் குற்றவாளி அப்படின்னு ஜெய்சங்கர் போட்டு உடச்சா இருப்பாருங்க, ஆமையா உங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணுறோம்ல, நாங்கள்லாம் இழிச்சுவா பயிலுக்கு தான்,
கோவிட்டு பெருந்தொற்று காலகட்டத்தில் வந்து உனக்கு சாதரவாக வந்து நாங்கள் நின்றோம்ல, தடுப்பூசி கொடுத்தோம்ல, அப்போ நான் முட்டா போயலா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, உனக்குன்னு சொல்லிட்டு உதவின்னு சொல்லி வரும்போது நான் தானே வந்து உதவி பண்ணேன், இந்தியா தானே வந்து உதவி புதுச்சு, அப்படிப்பட்ட இந்தியாவை இன்றைக்கி உதவி தள்ளுற அப்படின்னா யார் குற்றவாளின்னு நீங்கள் தான் ஏன் முடிவு பண்ணணுங்கிறத ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப காட்டமாகவும் ஜெய்சங்கரவர்கள் பேசியிருந்ததையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ரஷ்யாவில் ஒரு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, இப்போ சீனா வந்து மாலத்தீவினுடைய ஆண்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தோன்னே அப்படியே மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் வீரம் வந்துருமா? ஹே, வீரங்கிறதுலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதெல்லாம் வந்து ஒருத்தன் பயிற்சி கொடுத்து பெரிய அளவில் வந்து ட்ரெயின் பண்ணி அவன் சீனாவில் இருக்கக்கூடியவன் ட்ரெயின் பண்ணி இவங்க என்னத்தை இது பண்ண போகிறாங்க, நம்ம இந்தியாக்காரவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீனாவில் போய் ஒட்டுறாங்க. அவன் கடன் கொடுத்து நாட்டை ஒட்டு மொத்தமாக எழுதி வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் நம்முடைய இந்தியா உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நாடு, நம்மளை விட்டுட்டு போகிறேங்கிறாங்க, போனால் போயிட்டு போகிறாங்க விடுங்க. அதுக்கு பிறகு வந்து எல்ஜிபிடிக்யூ எங்கே ரஷ்யாவில் முழுக்க முழுக்க தடங்க, 7 வருஷம் சிறதண்டனை, ஒரு ஆணுலாம் சேர்ந்துலாம் இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணு சேர்ந்து இருக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு அது செட் ஆகாதுன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்காக லாலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், அடுத்த கட்டமாக வந்து ரஷ்யா வந்து சட்டத்திட்டங்களை மாற்றுது, அதே நேரத்தில் தங்கிட்ட இருக்கக்கூடிய லா ரிலேட்டடான விஷயங்களையும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எலெக்ஷனும் வரப்போகுது ரஷ்யாவில், அதெல்லாம் தாண்டி 2035 வரைக்கும் நான் தான் அதிபர்னு ரஷ்ய அதிபர் புட்டின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு பெரிய போருக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு, அதை பற்றி நான் டீட்டெயில் வந்துகிட்டே இருக்குது. ஆர்பிகேன்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லாவ்ரோவ் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஐரோப்பிய ஒன்றிய அந்த அம்பாசிடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, அவங்களாம் கூட்டு ஒரு மீட்டிங் வைங்க பேசுவோம் அப்படின்னு. அந்த மீட்டிங் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. பட் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பாசிடருமே லாவ்ரோவ் கூட்டியிருக்கக்கூடிய அந்த மீட்டிங்க்கு வரல. உடனே செம்ம காண்டாகிற லாவ்ரோவ், ஏண்டா நான் என் நாட்டில் இருக்க, நீ உனைய நான் மீட்டிங்க்குன்னு கூப்பிட்றேன், நீ எப்படி வராமல் இருக்க முடியும், சரி ஒட்டுமொத்த அம்பாசிடரும் உங்கள் பெட்டி பிடிக்கல தூக்கிட்டு கிளம்பிடா ரஷ்யா விட்டு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினை விட்டே அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த அந்த அம்பாசிடர்ஸ் எல்லாமே வெளியில் ஓடுறாங்க, ஓட போகிறாங்க, ரஷ்யா துரத்தி விட்டுருச்சு. அப்போது ரஷ்யாவில் இயற்கையான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் அடுத்த கட்டமாக நம்ம பேச போகிறோம். இந்த ஜெலன்ஸ்கி வேற சும்மா இருக்க மாட்டாப்புல, இந்த ரஷ்ய வீரர்கள் 2 பேர் யாரை மாட்டிட்டாங்க போல் ஜெலன்ஸ்கி இராணுவ படைத்தளபதிக்கிட்ட, அதில் 2 பேரையுமே தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்டதும் இல்லாமல் அந்த 2 பேரை வந்து சுட்டு கொலை செஞ்சு அதுக்கு பிறகு வந்து இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் ரொம்ப கோர காட்சிகளாகவும் இருக்குது. இதை பார்த்து ரஷ்யா செம்ம கட்டுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரஷ்யா வந்து சொல்லிச்சு, நீ வந்து இந்த கிரிமியன் பாலம் ஒன்று தாக்கணும் இல்லை ஜெர்மனி, கிரிமியன் பாலம், அந்த பாலம் தாக்கணும் இல்லை, அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுடா, என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, அதுக்கான விலையை நீ கொடுத்தாகணும். அது மட்டும் கிடையாது, ஹிட்லர் அப்படிங்கிற மனுஷன் ஜெர்மன் தானே, அந்த மனுஷனுடைய ஆவி இன்னமும் உங்கள் நாட்டுக்குள்ளே சுற்றித்தாண்டா இருக்குது, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரியான வேலைலாம் பார்க்குறீங்கன்னு ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கை ஒரு புறம் வந்து ஹிட்லரை நினைவுபடுத்தி ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெர்மன் ஆளக்கூடிய அரசுக்கு எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்காங்க. இது பக்கம் ஒரு பக்கம்னா நம்ம டிமிட்ரி மெத்வதேவ், ரஷ்யாவினுடைய துணை பாதுகாப்பு கவுன்சில் தலைவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு மேப் ஒன்று வெளியிட்டார், அந்த மேப்பில் உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய பகுதி மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மேப், இது எங்களோட நிலப்பகுதி தான், நாங்கள் சும்மா வந்து ஒருத்தரை போட்டு வந்து ஆண்டுக்கொடா அப்படின்னு சொல்லி விட்டோம், மறுபடியும் இப்போ அது எங்கள் நிலங்கிறத நாங்கள் ஊர்ஜினப்படுத்துகிறோம் உலக நாடுகளுக்கு, அதனால் மீதி இருக்கிறவங்கெல்லாம் தேவையில்லாமல் இங்கெல்லாம் வராத, வந்த அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி உக்ரைன் ரஷ்யாவினுடைய நிலப்பகுதி தான் அப்படிங்கிறத அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார், ரஷ்யாவிலேருந்து ஒரு 1340 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஃபின்லாந்து, அதற்கு பிறகு வந்து ஸ்வீடனு, நார்வே, இந்த நாடுகளுடைய எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 20,000 இராணுவ வீரர்களை குவிச்சு வச்சுருக்காங்க. 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பயிற்சி செய்கிறாங்க. நேட்டோவினுடைய கூட்டு பயிற்சி முகாம் அப்படிங்கிறது அதனுடைய பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ரஷ்யா அப்படி கதவை திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கதவுக்கு வெளியில் அந்தாண்டை வந்து அப்படியே நேட்டோ வீரர்கள் பயிற்சி பண்ணுற மாதிரி, பயிற்சி பண்ணுறேங்கிற பேரில் கதவை திறந்த உடனே புட்டின் மேலேயே சுட்டுட்டாங்கன்னா, அப்போ புட்டின் கதவை திறக்கிறதுக்கு யோசிப்பாரா மாட்டாரா?
அப்போது நாட்டோ படையை அங்கே பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே புட்டின் கதவுகளை திறந்து அவர் துப்பாக்கி வச்சுருந்தா, அந்த துப்பாக்கி அவங்க மேலே தானே போய் ஃபஸ்ட்டு குண்டடிப்படும். இதுதான் புட்டின் சொல்கிறாரு, நீ தாக்குறதுக்கு முன்னாடியே என் வீட்டு வாசல்லேருந்து நான் உன்னைய தாக்கிடுவேன்டா அப்படின்னு. ஸோ எதிரியை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறது ரஷ்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்ய எல்லைக்கு ஏற்கனவே போயிடுச்சு. ஸோ புட்டின் தயாராக தான் இருக்கார். ஆனால் சம்பவம் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டால், இது வரைக்கும் பயன்படுத்தாத ஆயுதங்கள் எல்லாமே இப்போ பயன்படுத்த போகிறாங்க. அது என்னங்கிறத பார்த்துருவோமா. SU-34 A-50 விமானம். இந்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது பண்ணக்கூடிய தாக்குதல்கள் எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ இந்த ஆள் இல்லாத விமானங்களாகட்டும், ஆள் இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய விமானங்களாகட்டும், மிசைல் ஆகட்டும், இது எல்லாமே ரஷ்யாவிடத்தில் இருக்கிறதுனால ரஷ்யாவை பார்த்து நாட்டோ கொஞ்சம் கதிகலங்கி போயிருக்கு. அணு ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கேன்டா எடுத்து போடவா அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஈரானோடு அவங்க டைப் பண்ணி தங்கம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஆயுதம் ஒன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஐயோ, அப்போவும் வா, அதை நீங்கள் இப்போ நேரில் பார்த்தீங்க அப்படின்னாலே அரண்டு போயிடுவீங்க. இது SAGAT-136 அப்படிங்கிறது அதனுடைய பேர். பேர் என்னென்னா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தா, அது ஈரான் மேடு, ஆனால் வந்து ரஷ்யா தான் வந்து அதோடய ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே ஈரான் கொடுத்து உதவுனது அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு பல பில்லியன் டாலர் அளவுக்கு தங்க கட்டிகளை வந்து ரஷ்யா கொடுக்குது. ஸோ தங்க கட்டிகளை ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுத்து உதவுது. இந்த பக்கம் வந்து மிசைலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வாங்கிக்குது. எவ்வளோ கிளவரில், இதுதான் பண்டமாற்று முறைங்கிறது போல். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் புரியுது. ஸோ ஈரான் எவ்வளோ பெரிய, முன்னாடி வந்து 17th அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு ஆயுதங்களை உலக நாடுகள் வச்சுருக்கக்கூடிய பட்டியலில். 17th இடத்துலேருந்து இப்போ 14th இடத்துக்கு முன்னேறி இருக்குது ஈரான். ஸோ ஈரானை பார்த்து உலக நாடுகளும் ஐயோப்பா நீ ரொம்ப பயங்கரமான ஆட்சியை போலப்பா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இப்போ முன்னேறி இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, பின்லாந்து கதறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பின்லாந்துக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்கும் தூரமே. அப்போது ரஷ்யா வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறது பின்லாந்து மேலே தான். அதனால் பின்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வெவ்வேறு இடங்களை நோக்கி ஓடுவதற்கான வேலைகளை இப்போவே தொடங்கியிருக்காங்க. ஸோ அகதிகள் எல்லாமே வெவ்வேறு இடங்களுக்கு ஓடுறதுனால அமெரிக்காவில் குடிபுகலாம். ஏன்னா பைடனுக்கு பதிலாக ட்ரம்ப் வந்தார்னா தான் அகதிகளெல்லாம் வெளியேற்றுவாங்க. நம்ம வந்து பைடன் இருக்கிறதுனால அகதிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு பைடனை புகழக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே ரஷ்ய அதிபர் வேலையை முடிச்சிடுவார் இல்லையா. பணம் தானே கொடுக்குற, இன்னும் நேட்டோவில் போய் சேர்ற, ஸ்வீடனு இங்கே வாப்பான்னு சொல்லி ரஷ்யா தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கு. அது எப்படின்னா, தன்னோட ஹேக்கர்ஸ் மூலிமா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரஷ்யா வந்து உளவு பார்க்குறது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஒரு டேலண்ட்டு. இப்போ என்னென்னா, ஸ்வீடனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே டோட்டலாக எடுத்துக்கிட்டாங்க. ஸ்வீடனுடைய இன்டர்நெட்டு, ஸ்வீடனுடைய அந்த செல்ஃபோன் முதக்கொண்டு யார் செல்ஃபோன் படுத்துனா அது ரஷ்யாவுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு டோட்டலாக ஹேக் பண்ணியிருக்கு ஸ்வீடனை ரஷ்யா. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்கக்கூடிய ரஷ்யா கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கியை வெளியேற்றி நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இனிமேல் நேட்டோவிலேயே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள்லாம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அடுத்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோவியத் ரஷ்யாவை அமைக்காமல் ரஷ்ய அதிபர் புட்டின் ஓய மாட்டார் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக இதிலிருந்து தெரியுது. பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களோடு. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.